வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பாமரன் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தன்னோட உழைப்பாளையும் விடாமுயற்சியாலும் சீக்கிரம் தொட்ட ஆறு தமிழர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மற்றும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலாம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலாம் 1931 ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு படகு சொந்தக்காரரும் மரக்காயருமான ஜிக்னோலாபுதீன் மற்றும் இல்லத்தரசி ஆஷிஷ்மா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறக்கிறாரு. இவர் குடும்பம் வறுமையான குடும்பம்ன்றதுனாலேயே தன் குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காகவே இவர் சின்ன வயசுலேயே செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்காரு. ராமேஸ்வர தொடக்கப்பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்த கலாம் பின்னர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூயவரன் கல்லூரியில் சேர்ந்து 1954 இயற்பியலில் பட்டம் பெற்றார். அடுத்து 1955 எம்ஐடி சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பதற்காக சென்னைக்கு போகிறாரு. அங்கே ஒரு முதுகலை பட்டமும் பெற்றார். 1955 தன்னோட பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த கலாம் அவர்களுக்கு 1960 தான் சென்னையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் முதன்மை அறிவாளராக சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய இராணுவத்துக்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரையும் வடிவமைச்சு கொடுக்குறாரு. 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் எஸ்எல்வி திட்டத்தின் இயக்குநர் ஆனார். இதை கலாம் பெரிய சாதனையாக கருதினாரு. அங்கு பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் சாதனைகளை கலாம் அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடக்குது. இந்தியா விண்வெளி துறையிலையும் பல சாதனைகளை படைக்கிறாங்க. அக்னி, பிருத்திவி போன்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்குவதில் அப்துல் கலாம் ஐயா தலைமையேற்று சாதிக்கிறாரு. 1992 முதல் 1999 வரை பிரதமரோடு தலைமை அறிவியல் ஆலோசராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருக்கிறாரு. பொக்ரான் 11 அணு ஆயுத சோதனைகளில் தீவிர பங்களிக்கிறாரு. இறுதியாக இந்தியாவோட முதல் குடிமகனா, அதாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் நம் நாட்டிற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர். அடுத்து சிகரம் தொட்ட தமிழர்களில் பார்க்க போகிறது, தமிழகத்தின் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஏஆர் ரஹ்மான், அல்லா இறக்க ரஹ்மான். இவர் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இசையமைப்பாளர். மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை புயல் என்றும் அழைக்கப்படுறாரு. ஆஸ்கர் விருது, கோல்டன் குளோப் விருது, பாஃப்டா விருது, தேசிய திரைப்பட விருது போன்ற புகழ்பெற்ற விருதுகளையும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அது சரி, இந்த விருதுகள்லாம் எதுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வேலையடா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைச்சதற்காக ஆஸ்கர் விருதையும், இந்த திரைப்படத்தோட இசைக்காக இவருக்கு 2008 கோல்டன் குளோப் விருது மற்றும் பாஃப்டா விருதையும் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு விருதுகளையும் பெற்ற முதல் இந்தியர் இவர். இவருக்கு 2010 இந்திய அரசு பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க. இவர் ஏசியாவின் மொசாட் என்றும் அழைக்கப்படுறார். இவரது இயற்பெயர் ஏசி திலீப்குமார். 1996 ஜனவரி 6 பிறந்திருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2017 தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கமே இவரை கௌரவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிற நபர் சிவநாடர் அவர்கள். சிவசுப்பிரமணியம் என்றவரை தான் சிவநாடர்னு சொல்கிறாங்க. இவர் தமிழகத்தோட தொழிலதிபர் மற்றும் கல்வியாளருமா இருக்கிறாரு. என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, HCL கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் குடும்பத்தோட தலைவராகவும் நிர்வாக ஆளுநராகவும் இருக்கிறாரு. இவர் 1945 தூத்துக்குடியில் மூளை மொழி என்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. பின்பு மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் கல்லூரி மற்றும் PhD போய் தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. ஒரு சிறிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இவர் 1976 அஜய் சௌத்ரி என்பவருடன் சேர்ந்து HCL என்ற கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்குறாரு. இன்றும் கம்ப்யூட்டர் துறையில் பிரபலமான சாஃப்ட்வேர் மற்றும் கம்ப்யூட்டர் நிறுவனமாக HCL நிறுவனம் இருக்குது. 1996 இவர் SSN எனும் பொறியியல் கல்லூரியை சென்னையில் தொடங்குறாரு. 2000 ஃபோர்பஸ் என்ற பத்திரிகை நிறுவனம் இவரை உலகின் முதல் 500 பணக்காரர்கள் மற்றும் முதல் 40 இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் சேர்க்கிறாங்க. 2007 எடுத்த கணக்கின்படி இவர் பணக்காரர்கள் பட்டியலில் 217 இருக்கிறார். 217 இருக்கிறார்னா இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு தோணுமே. 2017 எடுத்த கணக்கின்படி இவரோட சொத்து மதிப்பு 13.7 US$.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற மனிதர் எம் சசீந்திரன் முத்துவேல். குட்டி ஜப்பான் எனப்படுற தமிழகத்தின் பட்டாசு மண்ணான சிவகாசிகளை பிறந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இடைப்பட்ட இயற்கை வளம் குவிந்து கிடக்கும் பப்புவா நியூகினியா நாட்டோட கவர்னர் மத்திய அமைச்சர் பதவிகளை பெற்று உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். இவர் தமிழ் வழியில் தான் தனது கல்வி படிப்பை முடிக்கிறாரு. இவரது குடும்பம் அச்சுத்தொழில் செய்து வந்தது என்றாலும் இவர் வேளாண்மை துறையில பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறார். வேலை தேடி சிங்கப்பூருக்கு போகிறாரு. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சு அங்கிருந்து 1999 பப்புவா நியூகினியா நாட்டுல நியூ வெஸ்ட் பிரிட்டன் என்னும் மாகாணத்திற்கு வேலை தேடி போகிறாரு. ஆனா அந்த இடத்துல தான் இவருக்கு ஒரு சவால் வருது. அது என்னன்னா அந்த இடத்தோட லாங்குவேஜ். ஆனா அதையும் இவர் 3 மாசத்துல கத்துக்கொள்றாரு. சைவ உணவை மட்டுமே சாப்பிட்டு வந்த இவர் ரொம்ப சிரமப்பட்டு அசைவ உணவை சாப்பிட பழகிக்கொள்கிறாரு. இவரோட வேலைத்திறன், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு தான் இவரோட வெற்றிக்கு காரணம். என்னதான் வேலைக்காக 3.5 மாதங்களில் வேறு மொழியை கற்றுக்கிட்டு பேசினாலும் வீட்டுக்குள்ளார இவரும் இவர் குடும்பத்தினரும் தமிழில் தான் பேசிக்கொள்கிறாங்க. நியூ வெஸ்ட் பிரிட்டன் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறார். இப்போ பப்புவா நியூகினியாவில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் அமைச்சராக இருக்கிறாரு. தமிழகத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக வாழ்க்கையை ஆரம்பித்த இவர் தன்னோட சுய முயற்சியால் வேறு ஒரு நாட்டோட தலைமை அமைச்சராக உயர்ந்து சிகரம் தொட்டிருப்பது நம் தமிழர்கள் அனைவருக்கும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தானே. நண்பர்களே, அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தோட மயிலாடுதுறையில் பிறந்த இவர் இந்திய சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் மற்றும் 5 முறை உலக சதுரங்க சாம்பியன் பட்டம் பெற்றவர். உலக சதுரங்க வரலாற்றில் பீடே தரப்பட்டியலில் 2800 புள்ளிகளை தாண்டியது 5 நபர்கள் தான். அந்த 5 நபர்களில் ஒருவர் விஸ்வநாதன் ஆனந்த். 1994 இன்னைக்கு வரைக்கும் உலக சதுரங்க விளையாட்டு அரங்கின் முன்னணி மூவரில் ஆனந்தும் ஒருவர். இவர் எக்கச்சக்கமான சாம்பியன்ஷிப் மற்றும் விருதுகளையும் வென்றிருக்காரு. அது என்னென்ன விருதுனா 14 வயசில் ஜூனியர் சாம்பியன், 15 வயசில் நேஷ்னல் மாஸ்டர், 16 வயசில் நேஷ்னல் சாம்பியன், 1987 உலக ஜூனியர் கிராண்ட் மாஸ்டர், 1984 அனைத்து உலக மாஸ்டர், 1985 அர்ஜுனா விருது, 1987 பத்மஸ்ரீ விருது, 1992 ராஜீவ்காந்தி கோல்ட் ரத்னா விருது, 1998 பிரிட்டன் செஸ் அசோசியேஷனோட புக் ஆஃப் தி இயர் விருது, 2000 மற்றும் 2007 இந்திய அரசின் பத்மபூஷன் விருது. இவை மட்டும் இல்லாமல் 1997, 1998, 2003, 2004, 2007, 2008 சதுரங்க ஆஸ்கர் விருதுகளையும் பெற்றிருக்கார். இவர் தனது 16 வயதிலேயே மின்னல் வேக குழந்தை, அதாவது லைட்னிங் கிட் என்று புகழப்பட்டாராம். வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன் பெருமையை பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். ஓகே நண்பர்களை, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற மனிதர் சுந்தர் பிச்சை அவர்கள். இவர் ஒரு இந்திய தமிழன். தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்த இவர் பள்ளிப்படிப்பை சென்னையில் முடிக்கிறார். காரக்பூர் ஐடிஐயில் பிடெக் படிப்பை பயின்று அந்த கல்வி நிறுவனத்தோட புகழ்பெற்ற மாணவரானார். மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் ஆரம்பத்தில் படிப்புலையும் சுமாரான மாணவராக தான் இருந்திருக்கிறார். பிடெக் படிப்பில் தான் இவர் நினைவாற்றலையும் தொழில்நுட்ப அறிவுலையும் சிறந்தவர்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. 2002 கல்வி உதவித்தொகையோடு அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துக்கு எம்பிஏ படிக்க போகிறாரு. அங்கு எம்பிஏ பட்டமும் பெற்றார். 2004 கூகுளின் பணியில் சேர்கிறாரு. அங்கு பல்வேறு சிரமங்களுக்கிடையே பல சவால்களை வென்று சாதிக்கிறாரு. 2005 August 10 அன்னைக்கு கூகுளின் அடுத்த தலைமை அதிகாரியாக சுந்தர் பிச்சையை அறிவிக்கிறாங்க. 2014 மைக்ரோசாஃப்ட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரிக்கு போட்டியாளராக சுந்தர் பிச்சை இருக்கிறாரு. 2019 அல்பபட் இங்க் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக சுந்தர் பிச்சையை கூகுள் நிறுவனம் அறிவித்து உச்சம் தொட்டார். ஒரு முக்கியமான விஷயம், மிகவும் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் இன்றைய நிலவரப்படி உலகின் வலிமை மிக்க 100 பேரில் ஒருவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு பண்ணவொடனே வரும். சரி நண்பர்களை, மீண்டும் மற்ற தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் பாமரன். முயற்சியாலும் ஸ்ரீகரம் தொட்ட 6 தமிழர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் மற்றும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலாம்.